அனைவருக்கும் வணக்கம். திருமணத்திற்கு எந்த நட்சத்திரக்காரர்களை நீங்கள் வரனாக சேர்க்கக்கூடாது, அப்படி வரனாக அமைத்திருந்தால் எளிய கோவில் பரிகாரம் என்ன என்பதை இந்த பதிவில் நாம் சற்று தெளிவாக பார்க்கலாம். இன்று பார்க்கக்கூடிய நட்சத்திரம் ஹஸ்தம் நட்சத்திரம், கன்னி ராசியாகும். ஹஸ்தம் நட்சத்திரத்தினுடைய அதிபதி சந்திர பகவானாகும். கன்னி ராசியினுடைய அதிபதி புத பகவானாகும். முதலில் ஹஸ்த நட்சத்திரக்காரருடைய குணநலன்களை பற்றி பார்க்கலாம். ஹஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இயல்பாக நல்ல நகைச்சுவை உணர்வுகளும் அனைவரையும் எளிதாக கவர்ந்து பழகக்கூடிய சுபாவத்தை உடையவர்களாக இருப்பார்கள். சற்று மெதுவாக நடக்கக்கூடிய தன்மையும் மனதை ஒருநிலைப்படுத்தி செயலாற்றுவதில் வல்லவர்களாகவும் நல்ல குணங்கள் நிரம்பியவர்களாகவும் நல்ல பழக்க வழக்கங்களை தானும் கடைபிடிக்க வேண்டும், பிறரும் கடைபிடிக்க வேண்டும் என்ற எண்ணம் நிரம்பியவர்களாக இருப்பார்கள். கைகள் சற்று இவர்களுக்கு குட்டையாக இருக்கும். கவர்ச்சியான நல்ல நிறமுடையவர்களாகவும் தோல் பகுதிக்கு கீழ்ப்புறம் சற்று வலது புறத்தில் மறு அல்லது மச்சம் அல்லது ஒரு தழும்பு நிச்சயம் இருக்கலாம். எந்த வேலை கொடுத்தாலும் அதை பொறுப்புடன் செய்து நட்பெயர்களை பெற வேண்டும் என்ற துடிப்பும் வேகமும் நிரம்பியவர்களாக இருப்பார்கள். அடிமை தொழில் அவ்வளவாக இவர்களுக்கு ஒத்துவராது. சிறிதாக தொழில் செய்தாலும் சுயதொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் அடைய வேண்டும் என்ற எண்ணமும் முதலாளியாக உயர வேண்டும் என்ற பிடிமானமும் அதிகம் உடையவர்களாக இருப்பார்கள். அதனால் சில அஸ்த நட்சத்திரக்காரர்கள் பெரும்பாலும் வேலை சார்ந்த விஷயங்களில் மனம் ஈடுபடாமல் சுயதொழிலை நோக்கியே தன்னுடைய ஆள் மனது எப்பொழுதும் இருக்கும் என்று குறிப்பிடலாம். 30 வயது வரை சில பல கஷ்டங்களை அனுபவித்தாலும் 30 வயதிற்கு மேல் ஒரு ஸ்திரத்தன்மையான பயணத்தை நோக்கி செல்லக்கூடியவர்களாகவும் வருமானம் ஈற்றி குடும்பத்தையும் குடும்ப உறுப்பினர்களையும் நன்றாக பார்த்து கொள்ளக்கூடிய தாய்மை குணம் நிரம்பியவர்களாக இருப்பார்கள். தன்னுடைய வாழ்க்கை துணையின் மீது அளவு கடந்த பிரியத்தையும் அன்பையும் உடையவர்களாகவும் தன் வாழ்க்கை துணைக்காக சில பல தியாகங்களை செய்யக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். ஆனால் இவர்களுக்கு வாய்க்கக்கூடிய வாழ்க்கை துணை என்னமோ சற்று கர்வமும் பிடிவாதமும் நிரம்பியவர்களாக இருப்பதற்கான வாய்ப்புகளே உண்டு. அதன் அடிப்படையில் இந்த ஹஸ்த நட்சத்திரக்காரர்கள் திருமணத்திற்கு அமைக்கக்கூடாத நட்சத்திரங்கள் எவை என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம். திருமணம் என்பது 1000 காலத்து பயிரென்று முன்னோர்கள் குறிப்பிடுவார்கள். ஒரு ஆணை முழுமையான மனிதனாக்குவதும் ஒரு பெண்ணின் தாய்மை குணத்தை மெருகேற்றுவதும் திருமணம் என்ற பந்தம்தான். அப்பேற்பட்ட திருமணம் பலருக்கு சொர்க்கமாகவும் சிலருக்கு நரகமாகவும் அமைகிறது. அது எதனால் என்ற ஒரு குழப்பம் அனைவரிடத்திலும் இருக்கலாம். சிலர் திருமணத்திற்கு பிறகு மிகப்பெரிய உச்சத்தையும் அடைகிறார்கள். சிலர் மிகப்பெரிய மன வருத்தத்தையும் அடைகிறார்கள். மேற்சொல்ல உள்ள நட்சத்திரக்காரர்களை ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் வரனாக ஆணோ பெண்ணோ அமைக்கும் பொழுது சில நட்சத்திரம் நட்சத்திர ரீதியாக பொருத்தமாக வந்தாலும் கணவன் மனைவியிடையே பிரிவினை, தீராத கடன் சார்ந்த நெருக்கடிகள், இருவருக்குள்ளும் ஒற்றுமை குறைவு, மனம் திருப்தியற்ற நிலை, கணவன் மனைவி இருவரில் யாராவது ஒருவருக்கு அடிக்கடி உடல்நிலை சரியில்லாமல் போவதால் தேவையற்ற மருத்துவம் சார்ந்த செலவினங்கள், மிக சிலருக்கு குழந்தையின்மை சார்ந்த பிரச்சனைகள், அடிக்கடி கடுமையான கருத்து வேறுபாடுகளால் சில பல பிரிவினைகள் என்று ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் மேற்சொல்ல உள்ள நட்சத்திரக்காரர்களை நீங்கள் வரனாக அமைத்தால் ஏற்படுவதற்கான சூழல்கள் உண்டு. அதனால் மேற்சொல்ல உள்ள நட்சத்திரக்காரர்களை நீங்கள் வரனாக அமைக்காமல் இருப்பதே மிக சிறப்பாகும். அப்படி நீங்கள் வரனாக அமைக்கிறீர்கள் என்றாலும் அல்லது மேற்சொல்ல உள்ள நட்சத்திரக்காரருடன் காதல் வயப்பட்டாலும் நீங்கள் அவசியம் உங்கள் வீட்டருகில் உள்ள ஜோதிடரிடம் உங்களுக்கும் அவர்களுக்கும் இருவருடைய ஜாதக ரீதியாக கட்ட பொருத்தம், தசாபுத்தி பொருத்தம், குரு சுக்கிரன் செவ்வாய் என்ற திருமண காரக கிரகங்கள் சரியாக இருவருக்கும் அமைந்திருக்கிறதா அல்லது மேற்சொன்ன குரு சுக்கிரன் செவ்வாயுடன் இருவருடைய ஜாதகத்தில் ராகு கேது சனி போன்ற திருமண தடை கிரகங்கள் வலிமையாக அமைந்திருக்கிறதா என்று பார்த்து வரன்களை அமைப்பது மிக உத்தமமாகும். மேற்சொன்ன கிரகங்களுடன் பகை கிரகங்களுடைய தொடர்புகள் இருந்தால் திருமணம் செய்யாமல் இருப்பதே மிக மிக உத்தமமாகும். அதன் அடிப்படையில் ஹஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு திருமணத்திற்கு ஆகாத நட்சத்திரங்கள் அஸ்வினி நட்சத்திரம், மகம் நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம், அனுஷம் நட்சத்திரம், மூலம் நட்சத்திரம், சதயம் நட்சத்திரம், ரோகிணி நட்சத்திரம் மற்றும் திருவோணம் நட்சத்திரமாகும். மேற்சொன்ன 8 நட்சத்திரக்காரர்களும் ஹஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையாக அமைக்கக்கூடாத நட்சத்திரங்களாகும். ஏனென்றால் மேற்சொன்ன நட்சத்திரக்காரர்களை நீங்கள் வாழ்க்கை துணையாக அமைத்தால் உங்களுக்கு 7.5 சனி, அஷ்டமச்சனி, அர்த்தாஷ்டமச்சனி, ஜென்ம குரு, ஜென்ம ராகு கேது போன்ற கிரகங்கள் கோச்சார ரீதியாக பெயர்ச்சிகளாகும் பொழுது இருவருக்குள்ளும் சில மனக்கசப்புகள், ஒற்றுமையற்ற தன்மைகள்,
குழந்தையின்மை சார்ந்த சில பிரச்சனைகள், யாராவது ஒருவருக்கு அடிக்கடி உடல் ரீதியாக சில பல தொந்தரவுகள் என்று மனரீதியாக குழப்பமும், குடும்பம் ரீதியாக சற்று நிம்மதியற்ற தன்மையும் என்று சில பல கருத்து வேறுபாடுகளும் மனக்குழப்பங்களும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் மேற் சொன்ன 8 நட்சத்திரக்காரர்களை முடிந்தவரை ஹஸ்த நட்சத்திரக்காரர்கள் வாழ்க்கை துணையாக அமைக்காமல் இருப்பதே மிக மிக சிறப்பு என்று குறிப்பிடலாம். ஒருவேளை இந்த பதிவை பார்த்து கொண்டிருக்கின்ற நபர்களில் யாராவது மேற் சொன்ன நட்சத்திரக்காரர்களை நீங்கள் வரனாக அமைத்திருந்தால் நீங்கள் பயப்பட தேவையில்லை. மேற் சொல்ல உள்ள எளிய கோவில் பரிகாரத்தை நீங்கள் கணவன் மனைவி இருவருமாக சென்று செய்ய எம்பெருமானுடைய அருளால் சகல கஷ்டங்களும் நீங்கி வாழ்வில் புதிய முன்னேற்றங்களும் உயர்வுகளும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சாத்தியக்கூறுகள் மிக அதிகம். ஹஸ்த நட்சத்திரக்காரர்கள் மேற் சொன்ன நட்சத்திரக்காரர்களை வாழ்க்கை துணையாக அமைத்திருந்தால் கணவன் மனைவி இருவருமாக ஹஸ்த நட்சத்திரம் வரக்கூடிய நாளிலோ, அல்லது திருவோணம் நட்சத்திரம் வரக்கூடிய நாளிலோ, அல்லது ரோகிணி நட்சத்திரம் வரக்கூடிய நாளிலோ, இந்த 3 நட்சத்திரங்களில் ஏதாவது ஒரு நட்சத்திர நாளை தேர்ந்தெடுத்து நீங்கள் கணவன் மனைவி இருவருமாக நாகப்பட்டினம் திருச்செங்காட்டுக்குடி அத்திவன நாதர் திருக்கோவிலுக்கு இருவரும் அவசியம் சென்று அங்கே அத்திவன நாதருக்கு பொங்கல் வைத்து சுவாமிக்கு வஸ்திரங்கள் சாற்றி உங்கள் இருவருடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கும் அர்ச்சனை செய்து அந்த திருக்கோவிலில் மனதார வழிபாடு செய்து 15 நிமிடம் மௌனமாக கண்மூடி அமர்ந்து உங்களுக்கு இளம் பருவத்திலிருந்து எதெல்லாம் ஞாபகம் இருக்கிறதோ அவற்றையெல்லாம் அத்திவனநாதர் முன் சமர்ப்பியுங்கள். எம்பெருமானுடைய கருணையால் உங்கள் கருமவினைகள் படிப்படியாக குறைந்து உங்கள் இருவருக்குள்ளும் நல்ல ஒற்றுமையும் புரிதல் குணங்களும், இருவருக்குள்ளும் இருக்கின்ற சில கருத்து வேற்றுமைகள், சில கடன் சார்ந்த நெருக்கடிகள், திருப்தியற்ற தன்மைகள் படிப்படியாக குறைந்து வாழ்வில் நல்ல வளர்ச்சிகளையும் உயர்வுகளையும் நீங்கள் பெற்று உயரலாம். அவசியம் கணவன் மனைவி இருவரும் நாகப்பட்டினம் திருச்செங்காட்டுக்குடி அத்திவனநாதர் திருக்கோவிலுக்கு சென்று வழிபட்டு வாருங்கள். முடிந்தவரை திருமணம் சார்ந்து முயற்சி எடுக்கக்கூடிய ஹஸ்த நட்சத்திரக்காரர்கள் வாழ்க்கை துணையாக அமைக்கக்கூடாத நட்சத்திரங்கள் அஸ்வினி நட்சத்திரம், மகம் நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம், அனுஷம் நட்சத்திரம், மூலம் நட்சத்திரம், சதயம் நட்சத்திரம், ரோகிணி நட்சத்திரம் மற்றும் திருவோணம் நட்சத்திரமாகும். இந்த 8 நட்சத்திரக்காரர்களை நீங்கள் வரனாக அமைக்காமல் இருப்பதே மிக சிறப்பாகும். அப்படி அமைத்திருந்தால் மேற் சொன்ன கோவில் பரிகாரத்தை இருவரும் சென்று செய்து வர சகல தோஷங்களும் நிவர்த்தியாகி வாழ்வில் நல்ல முன்னேற்றங்கள் உங்களுக்கு ஸ்ரீ அத்திவனநாதீஸ்வரருடைய அருளால் நடைபெறும். 7.5 சனி, அஷ்டமச்சனி, அர்த்தாஷ்டம சனி போன்ற சனி பகவானுடைய தாக்கங்களும், ஜென்ம குரு ஜென்ம ராகுக்கேது, அஷ்டம ராகுக்கேது, அஷ்டம குரு ராகுக்கேது போன்ற கிரகங்களுடைய தாக்கங்கள் பலவாறாக குறைந்து வாழ்வில் நல்ல முன்னேற்றங்களும் உயர்வுகளும் உங்களுக்கு நிச்சயம் ஏற்படும். நன்றி, வணக்கம்.